நம்ம தெரிஞ்சிருந்தது. சில பேர் அதிர்ஷ்டத்தினால போகணும் வந்திருக்கா, சில பேர் அதிர்ஷ்டம் இல்லாத அமுங்கி போனவாளும் உண்டு. இந்த எல்லா ஃபீல்டுலேயுமே உண்டு. அது அந்த மாதிரி இருந்ததுனால ராகவன் அவர்களுக்கு இவர் மேலே அசாத்தியமான ஒரு பக்தி. நீங்கள் மெட்ராஸ்க்கு வரதான் வரணும்னு அவரை இழுத்துக்கொண்டு இங்கே அகாடமியில் கொண்டு வந்து ஒரு பிரின்ஸிபலாக வச்சார். ஏன்னா அப்போவே டீச்சர்ஸ் காலேஜ் ஆஃப் மியூசிக்னு ஒன்று நடத்திட்டு இருந்தார் அகாடமியில். அந்த டீச்சர்ஸ் காலேஜ் ஆஃப் மியூசிக்கை ஒரு பிரின்ஸிபலாக கொண்டு வந்து இவரை முதல்ல அமர்த்தினார். அது மட்டுமல்ல, அவர் ஒரு டீச்சர் மட்டுமல்லாத அந்த மியூசிக் அகாடமிக்கு வருஷா வருஷம் டிசம்பர் மாதம் நடக்கிற விழா எல்லாருக்கும் தெரியும். அது எப்பேற்பட்ட உலகத்திலேயே உலகத்துக்கே தெரியும். அந்த விழாவில் முடிகொண்டான் அண்ணா அவர்கள் இல்லாத ஒரு ப்ரோக்ராம் நடக்காது. அது என்னத்தினால என்னக்க, அவருக்கு தெரியாத விஷயமே கிடையாது எல்லாத்துலேயுமே. அதாவது இந்த சங்கீதத்தில் ஒன்று சொல்லுவா, லக்ஷண வித்வான் லக்ஷ்ய வித்வான். இந்த லக்ஷண வித்வான் லக்ஷ்ய வித்வான்கிறது ஒரு இரண்டு பிரிவாக இருந்த நாட்கள் உண்டு. லக்ஷண வித்வான்கள்வா பாடுவா, அவா காயக்கான்னு பேர். இந்த லக்ஷணம் லக்ஷியம் ரெண்டும் தெரிஞ்சவாழ வித்வான்கள்னு சொல்லுவா. இப்படி ஒரு காலம் இருந்தது. என்ன இந்த காயக்கர் பட்னம் சுப்பிரமணியர் அந்த அவருடைய சிஷியரான பூச்சி ஸ்ரீனிவாசிங்கர் அவா காலத்திலேயே பட்னம் சொல்லுவாராம், நான் காயக்கன்றா வித்வான் வேணும்னா அவரை போய் கேட்டுக்கோன்னு சொல்லுவாராம். அப்படி சிஷியனை ஒசத்தி வச்ச குருமார்கள் இருந்த காலம் அது, காலம் அது, அதை சொல்லணும். அந்த மாதிரி இருக்கச்சே இந்த என்னுடைய குருநாதர் அவர்கள் லட்சியத்திலையும் சிறந்தவர், லக்ஷணத்திலையும் சிறந்தவர். அவர் லக்ஷணத்தில் சிறந்தவர் எப்படின்னாக்க, ட்ரீட்டைசஸ்ன்னு நம்ம சொல்கிறோமே, பெரிய லக்ஷண கிரந்தங்கள், நூல்கள், பழைய நூல்கள், சங்கீதத்தை பற்றி இருந்த நூல்கள், அதிலெல்லாம் அவரை நீங்கள் எங்கே போய் கேட்டாலும் இரு இரு நான் புஸ்தகத்தை பார்த்து சொல்கிறேன்னு சொல்ல மாட்டேன். இந்த இங்கிலீஷில் ஃபிங்கர் டிப்ஸ்ன்னு சொல்லுவாள், விரல் நுனியில் அவர் வச்சிருப்பார் எல்லா விஷயத்தையும். எதை கேட்டாலும் உட்கார்ந்த இடத்துல சொல்லுவார். அதனால் அவருக்கு அவருக்கு அவ்வளோ ஒரு மரியாதை வந்தது. அதை அந்த கார்த்தால கான்ஃபரன்ஸ்னு ஒன்று நடக்கும், இப்பவும் நடக்கிறது மியூசிக் அகாடமியில். அது ரொம்ப ஃபேமஸ் கச்சேரியை விட. கச்சேரி ஒரு தனி பாகம், கான்ஃபரன்ஸில் எல்லா விஷயங்களும் வரும். ராக சர்ச்சைகள், வெளிநாட்டிலேருந்து வந்த சங்கீதங்கள் எப்படி இருக்கும்னுட்டோ, அது ரெண்டு கம்பேரிட்டிவ் ஸ்டடி, இந்த மாதிரி நிறைய வரும். ஒவ்வொரு வருஷமும் ஒரு ஒரு மாதிரி எடுத்து போடுவா. அதில் வந்து கடைசியில் பேசுறதுக்கு இவரை தான் கூப்பிடுவா. ஏன்னா இவர் எல்லாம் அறிந்தவர்னு எல்லாருக்கும் தெரியும். இவர் வந்து பேசினார்னா அப்படி மணி மணியாக அந்த அந்த ப்ரோக்ராம் அப்படி எடுத்து சொல்லுவாள், பிரித்து பிரித்து வைப்பான்னு அந்த மாதிரி எடுத்து வைப்பார். அவர் வரலன்னா ஜனங்கள் முதல்ல கேட்பா, இன்னைக்கு என்னாச்சு, ஏன் வரல இவர்னு. ஏன்னா அந்த கான்ஃபரன்ஸில் நடக்கிற விஷயங்களை கேட்கறத விட இவருடைய பேச்சுக்கு வர கூட்டம் ஜாஸ்தி. அந்த மாதிரி இதெல்லாம் நான் கண்ணால் பார்த்ததுனால சொல்கிறேன். கார்த்தால் அவர் அந்த 8 மணிக்கு அங்கே ஆஜர் ஆகிடுவோம் எல்லாரும். அவ்வளவு கூட்டம் வரும். இந்த காலத்தில் இருக்கிற கூட்டம் இப்பெல்லாம் வர குறைச்சல்னு நான் சொல்லுவேன். அப்போல்லாம் பெரிய கூட்டம் வரும் இதுக்காக. அதில் அவர் பேசினார்னா இன்னொரு விஷயம், அவருக்கு எல்லாம் தெரிஞ்சதுனால தீர்மானமாக ஒரு காரியத்தை சொல்வார். இது இப்படித்தான் இருக்கணும்னு அவர் சொல்கிறனா அதுக்கு மறு பேச்சு யாரும் பேச மாட்டா. எல்லா வித்வான்களும் வருவா காலையில், எல்லா வித்வான்களும் வருவா, எல்லாரும் பேசுவா. ஆனால் இவரது கடைசியாக நிற்கும், இதுதான் நிற்கும் தனியாக. அந்த மாதிரி லக்ஷண லட்சியம் தெரிஞ்ச ஒரு வித்வான்கள் வித்வான் உண்டுன்னா அந்த காலத்தில் இவர் உண்டி தான். நான்